திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவுக்கு 4000 கோரிக்கைகள் வந்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தகவல். தேர்தலுக்கு பிறகு கட்சியிலும் ஆட்சியிலும் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் என்றும் பேச்சு. தேமுதிகவுடன் அதிமுக நிர்வாகிகள் நேரில் சென்று கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல். யாருடனும் மறைமுக பேச்சுவார்த்தையை தேமுதிக நடத்தவில்லை என்று தேமுதிக தலைமை கழக நிர்வாகி பார்த்தசாரதி விளக்கம். திமுக கூட்டணியில் இணைய தேமுதிக நிர்வாகிகள் விருப்பம் தெரிவித்ததாக பார்த்தசாரதி பேட்டி. கூட்டணி குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என தகவல். அதிமுகவை உடைக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முயற்சிப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுகவை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது என பேச்சு. தற்போது வரை கூட்டணி குறித்து பாமக எந்த முடிவையும் எடுக்கவில்லை. பாஜக அதிமுக உள்ளிட்ட சில கட்சிகள் கூட்டணிக்கு அணுகியுள்ளதாகவும் ஜி கே மணி தகவல். உத்தரப்பிரதேசம் டெல்லியை தொடர்ந்து மேற்கு வங்கத்திலும் இந்தியா கூட்டணி தொகுதி பங்கீடு இறுதி. காங்கிரசுக்கு 5 தொகுதிகளை அளிக்க திரிணாமுல் காங்கிரஸ் முடிவு என தகவல். விவிபேட் முறையில் செய்யப்பட்ட மாற்றம் சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி குற்றச்சாட்டு. தலைமை தேர்தல் ஆணையருடன் நடந்த ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் தகவல். தமிழ்நாட்டில் மக்களவைக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த வேண்டும். தலைமை தேர்தல் ஆணையரிடம் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தல். விஜயின் கட்சி தொடர்பாக யூகத்தின் அடிப்படையில் வெளியாகும் தகவல்களை நம்ப வேண்டாம். தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அறிவிப்பு. கொலை கொள்ளை சம்பவம் நடைபெற்ற கோடநாடு பங்களாவை ஆய்வு செய்ய உதகை நீதிமன்றம் அனுமதி. சிபிசிஐடி, பொதுப்பணித்துறை, மின்வாரிய ஊழியர்கள் அடங்கிய நிபுணர் குழுவினர் ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க உத்தரவு. கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் தொடங்கிய மலர் கண்காட்சியை கண்டு ரசிக்கும் மக்கள். மலர்களால் வடிவமைக்கப்பட்ட ஜல்லிக்கட்டு சிறுதானிய சதுரங்கம் பார்வையாளர்களை கவரும் அம்சங்கள். தன்னை கட்சியிலிருந்து நீக்கிய அறிவிப்பை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தல். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாள் நிர்வாகி ஏ வி ராஜு வழக்கறிஞர் நோட்டீஸ். $1 trillion பொருளாதார மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்ற இலக்கு. உலக மனிதவள தலைநகரமாக தமிழ்நாட்டை மாற்றுவதே கனவு என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. நாமக்கலில் முட்டை கொள்முதல் விலை 20 காசுகள் சரிவு. முட்டை ஒன்றின் விலை 5 ரூபாய் 20 காசுகளாக நிர்ணயம். தஞ்சாவூர் விழுப்புரம் ரயில் தடத்தை இரட்டை வழி பாதையாக மாற்ற கோரிய வழக்கு. கோரிக்கை தொடர்பாக நிலை அறிக்கை தாக்கல் செய்ய ஒன்றிய அரசிற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு எதிரான 2 தேர்தல் வழக்குகள் ரத்து. 2021 தேர்தல் விதிகளை மீறியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை ரத்து செய்தது உயர்நீதிமன்றம். சென்னையில் வழிப்பறி வழக்கில் அகில பாரத இந்து மகாசபை துணைத் தலைவர் பாஸ்கர் கைது. 7 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்தவரை கைது செய்தது போலீஸ். அதிமுக முன்னாள் அமைச்சர் ப வளர்மதிக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்கு தடை. உயர்நீதிமன்ற நீதிபதி தானாக முன்வந்து பதிவு செய்த வழக்கில் உச்சநீதிமன்றம் நடவடிக்கை. பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை மறுநாள் தாம்பரம் கடற்கரை இடையே 44 ரயில்கள் ரத்து. செங்கல்பட்டில் இருந்து கடற்கரை வரை செல்லும் 5 ரயில்களும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு.
மே 17 இயக்கத்தின் 15வது ஆண்டு விழாவை ஒட்டி தமிழ் தேசிய பெருவிழா வைகோ திருமாவளவன் வேல்முருகன் பங்கேற்ற விழாவில் மே 17 இயக்கத்திற்கு புதிய கொடி அறிமுகம். இடிஐடி சிபிஐ உள்ளிட்ட விசாரணை அமைப்புகளை வைத்து பிரதமர் மோடி மிரட்டி நன்கொடை வசூலிப்பதையே தொழிலாக செய்திருக்கிறார். விசாரணைக்கு உள்ளான 30 நிறுவனங்கள் பாஜகவுக்கு நன்கொடை அளித்திருப்பதை சுட்டிக்காட்டி ராகுல் காந்தி காட்டம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.